கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆலப்புழா மாவட்டத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களிலும் 3 நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. மிக கனமழை காரணமாக பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மூழியூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பம்பா ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ஆலப்புழா மாவட்டத்தில் நேற்று மாலை ஆற்றில் ஆட்டோ கவிழ்ந்ததில் அதில் இருந்த தாயும் மகனும் உயிரிழந்தனர். தந்தை மகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநரை அக்கம்பக்கத்தினர் உயிருடன் மீட்டனர்.